நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க. என்ன மாமா, அதுக்குன்னு அவர் நம்ம கிட்ட வேலை பாக்குற பயலுக்கு முன்னாடி என்ன அப்படி அசிங்கப்படுத்துவாரு? நான் எனக்கு என்ன இருக்கணுமா? என்ன மாமா பேசுறீங்க நீங்க? அதுக்கு இல்ல மச்சான், எதுக்கு தேவையில்லாம சொத்து பிரிச்சு கேட்டு மாமாவை சங்கடப்படுத்தி இப்படி? அது இல்ல மாப்ள, அந்த சிவமணி குடும்பத்தை அவர் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. பெத்த மயனை விட அவங்க தான் முக்கியமா போச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? அதான் கேட்டேன். ஆமாயா, அம்புட்டு பிரச்சனையும் அந்த சிவமணி குடும்பத்தால வந்துச்சு. மாப்பிள சொல்ற மாதிரி ராஜவேலன் அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தா அவரு கோபம் வருமா இல்லையா? அது சரி, அவனு ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம குடும்பம் மல்லு கட்டிட்டு தெரியணுமா? இந்த பாருங்க மாப்பிள, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம குடும்பம் மல்லு கட்டிட்டு தெரியக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலதான் நம்ம கௌரவமே அடங்கியிருக்கு. நான் மச்சான் கிட்ட பேசுறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க. மாப்பிள, அவருக்கு சொத்தே நீங்க தானே, அவர்கிட்ட போய் சொத்தை கொடுங்க, அதை கொடுங்கன்னு நல்லாவா இருக்கு. ஐயோ, எந்த நேரத்துல இந்த குடும்பத்துக்குள்ள வந்து பூந்தாயங்களோ தெரியல. இந்த குடும்பத்தோட மானம் போனது மட்டும் இல்லாம நிம்மதியும் போச்சு. அந்த பரணி பையனும் அந்த சிவமணி மாயனும் என்னைக்கு செத்து ஒழிகிறாங்களோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஐயா மாணிக்கம், அவங்களுக்கு ஒரு நாளைக்குறியா? அந்த ஓடுகாலி சிரிக்கி வீட்டுக்கு வாத்த பஞ்சு போறாளாம். மானம் கெட்டவ, அதுங்களாலதான மொத்த குடும்பம் இப்படி அசிங்கப்பட்டு கிடக்கு. இப்ப என்னடா, எல்லாத்தையும் மறந்துட்டு பாசம் கட்டிட்டு தெரியுதுங்க? ஈஸ்வரி, இதை இப்படியே வளர விட்டுற கூடாது. அந்த பஞ்சவனத்து மேல நீ ஒரு கண்ணவை. பறவு, அதை விட எனக்கு என்ன சொல்லி? அன்னைக்கு அந்த பஞ்சுக்காக நம்ம எல்லாரும் வந்து நின்னதுக்கு பதில் சொல்லி ஆகணும். விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஏயா, 25 வருஷமா மார்க்கெட்ல வேலை பாக்குற, என்ன ஏது வண்டி எப்படி வருது எப்படி போகுதுன்னு உனக்கு தெரியாதா? இங்க வேலை செய்யற ஆளுங்க எப்படி வேலை செய்யறாங்க, இங்க என்ன நடக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? வண்டி வருது, மாட்டு வண்டி வருது, லாரி வருது, பூராத்தையும் நான் தான் சொல்லிட்டு இருக்கணுமா? போய் வேலையை பாரியா. சரிங்க, சும்மா தேவை இல்லாம இருக்கிற தொல்லையில எரிச்சல்ல நீ வேற போயா. ஏப்பா பர்ணே, இம்புட் நேரமா லோட் ஏத்தாம எங்க போயிருந்த? ஐயா வந்தா திட்ட பண்றாரா? நான் வந்தா தான் லோட் ஏத்த முடியுமா? ஏத்துங்க, வரேன். இருறா, என்ன நீய பேசிட்டு நீய மொனை தெரியற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? நான் என்ன உன்னை கூப்பிட்டு சும்மாவா கேக்குறேன்? இந்தடா, உன்னை பெத்தவளை விட உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னடா விஷயம் சொல்ற? அது வந்துங்கய்யா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி புலம்பிக்கிருந்தா. அதான் அதுக்கு என்ன, கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? அதான் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு தானே போயிருக்கு. நீ கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு என்னப்பா? நானும் அப்படி நினைச்சுதாயா கூப்பிட்டு போனேன். போனேன்னு வந்துடுவான்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே இருந்துட்டு வரேன்னு சொல்றா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னத்தையா சொல்றது, ஏற்கனவே அந்த மனுஷன் நம்மளால தான் மருந்து குடிச்சு விட்டாருன்னு சொல்லி அவர் முகத்துல முழிக்க சங்கடப்பட்டுக்கிட்டு நான் வெளியிலே உட்காந்துட்டேயா. அவ அவங்க அம்மா முன்னாடியே வந்து கேட்டான்னா சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, நானும் குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஐயா சிரிச்சுக்கிருக்கீங்க? ஏண்டா, அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே இவ்வளோ சங்கடப்படுற? எப்படி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்ச? அது என்னமோ உண்மைதாங்கய்யா. அந்த பிள்ளையும் நான் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னால, அதனால் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியலையா. ஆனால் இன்னைக்கு அவள் வீட்டு முன்னாடி நிற்கும்போது அவள் என்னை பொசுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாயா? அதாயா மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அடக்கு இருக்கு பேல, இப்படி அதுக்கு பேசுவேன். வா, பொம்பளை பிள்ளைங்க வீட்டை விட்டு வந்துட்டா அவங்க அப்பா அத்தால மறந்துடாதுங்க. அவங்க அப்பா அத்தாளுக்கு மேலே உன்னை நேசிச்சா, அதனால உன் கூட வந்துட்டா. இதுக்காக
அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஆம்பளை நீ நினைச்சா எப்படிரா குடும்பத்தை நடத்துவீங்க? ஆம்பளைங்க நம்மளே பெத்தவங்களை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்க எப்படிரா பெத்தவங்களை பார்க்காம இருக்க முடியும்னு யோசிக்கிற? அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே பொம்பளைங்கெல்லாம் கூடி சேர்ந்து முடிவெடுக்குங்க. அது கட்டினவங்களை மதிக்காமலோ கட்டினவங்களை பிடிக்காமலோ இல்லை, நாம் என்ன முடிவெடுத்தாலும் புருஷன் ஏற்றுக்கிறோன்ற தைரியத்திலையும் தன்னம்பிக்கையிலையும் எடுக்கிற முடிவு. கருவை சுமக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு 1000 கனவுகளும் 1000 ஆசைகளும் இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தான்டா தெரியும், அவள் தான்டா பார்த்து பார்த்து பூர்த்தி பண்ணுவா. இதே என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க? தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாம போய் வேலையை பாடுற. ஓ சரிங்க. என்னங்க உங்களை தாங்க, என்னங்க இது, நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா அப்புறம் எங்களுக்கு யார் ஆறுதலா இருப்பாங்க? எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாள ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒண்ணு விட்டு ஒண்ணுன்னு ஒவ்வொரு பிரச்சனையா நடக்கும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு இழப்பு பெருசா நடக்க போதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இதோ நடந்துருச்சு. நானும் ரொம்ப பயந்துட்டேன் மதனி. அண்ணனும் அப்பாவும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டத பார்த்து எங்க நீங்களும் கோவப்பட்டு கிளம்பிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை அண்ணா உடனே போயிட்டான். நான் எதுக்கடி போறேன்? இந்த குடும்பத்தை விட்டா எனக்கு நீ என்ன இருக்கு? எல்லாரும் தான் என்னை விட்டு போவீங்க. நான் எப்பவும் போல கிறுக்கி மாதிரி உங்க மேல பாசத்தை வச்சுக்கிட்டு ஏமாந்து கிடக்கிறதா மிச்சம். மதனி நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏதோ கேட்டா நீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. ஒத்துக்கிறேங்க, நம்ம சக்தி செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். அவன் ஆளுதான் மத மதன் வளர்ந்துருக்கான். உள்ளுக்குள்ள அது குழந்தைங்க. அந்த குழந்தை பையன் பேசுறதுக்கு போயா நீங்க கலங்கி நிக்கிறீங்க? பயப்படாதீங்க, அப்படி எதுவும் நடந்துடாதுங்க. உண்மையில நானும் இடிஞ்சுதாங்க போயிட்டேன். என்னங்க ஆத்தா சிவகாமி, இதுக்கா இப்படி நானும் உன் கோயிலுக்கு வந்தேன்? எது வந்தாலும் தாங்கி நிக்க கூடிய மனுஷ இன்னைக்கு என் முன்னாடி இப்படி இடிஞ்சு போயிருக்கிறாரு. புள்ளைய பாப்பேனா புருஷனை பாப்பேனா? இங்க பாரு மகேஷ், எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உன்கிட்ட பழக தெரியாது. மதனி எதுவா இருந்தாலும் தெளிவாவே சொல்லிடுங்க, எனக்கு நிஜமாவே ஒன்னும் புரியல. புரியாதடி, உனக்கு எப்படி புரியும்? நாங்கதான் உன்னையவே நினைச்சிட்டு இருக்கோம். இங்க பாரு மகேஷ், நீ அந்த சிவமணி அந்த மக ராஜ்குமார விரும்புறதானே? அது இங்க பாரு, நான் பார்த்தேன், என் கண்ணால நான் பார்த்தேன். மாடியில நின்னு நீ அவனுக்கு சைகை கொடுத்தத இது பாரு. நீ ஏதாவது கதை சொல்லி என்னை கிறுக்கி ஆக்கிறாத,
தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசை வளர்த்துட்டு தெரியாத உன்னை இந்த விஷயத்துக்கு நீ முற்றுப்புலி வை, இல்ல நான் வைக்க வேண்டியது இருக்கும். வாடா. தேனே, தேனே, தேனே. தம்பி உள்ள வாங்க. தம்பி ஏன் வெளியவே நிக்கிறீங்க? இல்ல ரொம்ப தூரம் போகணும், இருட்டி போயிடும். நீங்க போய் தேனை வர சொல்லுங்க. சரி தம்பி, இருங்க வர சொல்றேன். தேனே, உன் வீட்டுக்கார் வந்திருக்காரு. இரு மறுபடியும் வீட்டுல போய் சாப்பிட்டு வர. என்னமா ஆச்சு உனக்கு? என்னமா இது? வேண்டாமா? நெக்லஸ்மா? ஐயோ வேண்டாமா, இதெல்லாம் உனக்காண்டி தானே வாங்கினேன். இப்பதான் அழகா இருக்கு. இன்னும் வேணும்னாலும் கேளு, இருக்கிற நகை எல்லாம் உனக்கு தான். என்னமா கண்ணு இரு, மறுபடியும் எங்கம்மா போற? வாமா. என்ன வேணாலும் கேளு, அம்மா நான் செய்யறேன். புரிஞ்சுதாமா? இந்த பத்திரமா போயிட்டு வா. பரணி போலாமா? போலாம். மாணிக்க வரட்டும், அவன் யார் என்னன்னு விசாரிக்க சொல்றேன், பயப்படாத. மதினி, உன் மகளை ஒரு வார்த்தை கேட்காம நம்மளே பொசுக்குன்னு பேசி முடிவெடுத்துட்டோம். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதெல்லாம் ஒரு யோசனை வேணாம் மதினி, என்கிட்ட சொல்லாம வாசப்படி தாண்ட மாட்டா என் மகள்.
பார்த்தனே, ஜோடியில போட்டு போறாங்க ஜோடி. நல்லா இருக்கு பஞ்சு, ரொம்ப நல்லா இருக்கு. புருஷனும் பொஞ்சாதியுமா சேர்ந்து நாடகம் ஆடுறியலோ? உங்களால அவமானப்பட்டது மட்டும் இல்லாம குடும்பத்தோட உட்காந்து நாங்க அங்கனை யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடா அந்த ஓடு காலிய கொண்டாந்து நடு வீட்டுல வச்சு பகுமானம் பண்ணிட்டு இருக்கிய? என்ன என்ன முறைக்கிற, என்னத்துக்கு முறைக்கிற? உன்னைய விஷத்தை குடிக்க வச்ச அந்த சீருக்கு உனக்கு முக்கியமா போயிட்டா? உங்களுக்காக வந்து நாங்க இலக்காரமா போயிட்டோமோ? அவளை பார்த்த உடனே கழுத்தை வெட்டி எறிய வேணாம். உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல மதனி? ஏய் என்னடி மதனி, என்ன மதனி? என்னமோ பெரிய நல்ல விளையாட்டம் அன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன பேசியிருக்க? அந்த ஓடு காலியை நாங்க தலை முழுகிட்டோம், இனிமே நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு ரொம்ப நல்லவ மாதிரில பேசியிருக்க? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க வேணும்னா இவங்களுக்கு வேலை கொடுங்க, இல்ல மடியில வச்சு கொஞ்சுங்க. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. இவ இருக்கால இவள அப்படியே போட்டனா? சும்மா என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்க? காரியம் பண்ணிருக்கா இவ? மானம் கெட்டவளே, பேசிராத. அப்படின்னா கேளாதா? ஏ கிளவி, வந்துட்டு போனத நீ தானே பார்த்துட்டு இருந்த? அசிங்கமா நாளை கேட்டு அனுப்ப மாட்டேன். என்கிட்ட ஏண்டி கோச்சுக்கிற, உன் முறப்ப அங்க காட்டுடி. எங்க போற? என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க பொம்பளை ஒருத்தி நான் கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனீன்னா உன என்னன்னு சொல்றது? உங்க குடும்பத்து மரியாதை தானா? உனக்கெல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லியும்? எங்களுக்கும் ஆத்திரமா தான் வந்துச்சு மதினி. அவளை பார்த்ததும் அங்கனே கண்டம் துண்டமா வெட்டி எறியணும் போலதான் தோணுச்சு. ஆனா என்ன, ஆனா என்ன மதினி செய்யறது? பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. வேணா வேணான்னு இருந்த, ஆனா அவ வயித்துல புள்ளைய சுமக்குறான்னு கேள்விப்பட்டதும் போய் பார்க்காம இருக்க முடியல மதினி. பெத்து தொலைஞ்சதே இந்த வயிறு, பாழா போன மனசு கேட்க மாட்டேங்குது. விதி மதினி, பெத்தவ ஒரு கருவை சுமக்குற வரைக்கும் தான் மதினி. அதுக்கப்புறம் அவளுக்கு உள்ள கேக்குற உசுரோட சத்தம் என் வயிற்றுக்குள்ள கேக்குற மாதிரியே இருக்கு மதினி. அது சரி, பெத்தவ நமக்கு அந்த பிள்ளைங்க மேல இருக்க நினைப்பு அந்த பக்கிங்களுக்கு இருக்கணும்ல? அப்படி இருந்திருந்தா சொந்த பந்தத்தை பத்தி கவலைப்படாம ஓடி இருப்பாளாவும் அவ. நானும் ஒரு பொம்பளை புள்ளைய பெத்தவ தாண்டி. எனக்கும் ஒண்ணும் புரியாமல்ல, ஆனா அவன் நம்மள உதறிட்டு போன இடத்துல என்னத்தை சொல்லி வச்சிருக்காங்களோ அதை மட்டும் பாத்துக்க. பாசத்தை காட்டி அவங்க நம்ம கிட்ட சாதிச்சு விடலாம்னு வெளியில பீத்திட்டு திரியறாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் பிள்ளைய இப்படி நீ கொஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் நம்ம குடும்பத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. பாத்துக்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன்.